ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏசாயா 41:9-10. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். 13 வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை அழைத்து, எங்கிருந்து அழைத்தார், எங்கிருந்து எடுத்து அழைத்தார், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து. இன்னும் சொல்லப்போனால் யாருமே தேடி வராத இடத்திலிருந்து என் வாழ்க்கை இருந்ததே ஒருவராலும் வந்து தூக்கி எடுக்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு. என் வாழ்க்கை இருந்தது, என் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதல்ல, கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கும் போது, என்னை அழைக்கும் போது என் வாழ்க்கை இருந்த நிலைமை, அந்த இடத்துல யாராலும் வந்து எனக்கு உதவி செய்ய முடியாது. எசேக்கியேல் 16 சொல்லப்பட்டது போல, உன் இரத்தத்தில் கிடந்து யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாது, அவரால் மட்டும்தான். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தேடி வந்து என்னை அழைத்த அழைத்தவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? கரத்தை பிடிச்சு, க்ளோரி ஃபாதர். அழைக்கிறது வர நீ எப்படி இருந்தா என்று எனக்கு தெரியாது, ஆனால் அழைத்த பிறகு உன்னோடு கூட ஒரு காரியம், உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு உணர்வை நீ அறிந்துகொள், ஒரு காரியத்தை அறிந்துகொள். அப்ப கரம் உன் மேலே எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதுவரை நான் நிற்கிறேன் தெரியுமா? ஏன் இந்த நாள் வரையிலும் நான் நிற்கிறேன் என்று தெரியுமா? ஒன்னே ஒன்று தாங்க, அவர் கரம் என்னை விட்டு விலகாமல் இருப்பதனால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன் என்று ருசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எனவே தானே ஆசாபு 73 சங்கீதத்தில் சொல்லுகிறா, நீர் என்னுடைய வலதுகரத்தை பிடித்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னுடைய வலதுகரத்தை பிடித்திருக்கிறே, என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பினது. ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனையோ முறை என் கால்கள் சறுக்கினது உண்மை, எத்தனையோ முறை விழத்தள்ள சத்துரு நினைத்தான் உண்மை, ஆனாலும் இன்னைக்கு நான் நிற்க காரணம் என்னை அழைக்கும் போது ஒருவரின் கரத்தை பிடித்தார். அந்த கரம் இன்றும் விலகல, அந்த கரம் இன்றும் மாறல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கரம் இருக்கும் போது எதை குறித்து பயப்பட தேவையில்லை. கடந்த மே மாதத்திலே சில சூழ்நிலைகள் நிமித்தம் உடைந்திருந்த சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்ன ஆண்டவரே, ஆமே, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் உள்ளத்தில் எழும்பினது. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னை அதிகமாக பலப்படுத்தின ஒரு வார்த்தை தான், அவர் கரம் கூட இருக்குது, அவர் கரம் இருக்க பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ எந்த நிலைமையில் இருக்கலாம், உன் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது, உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அவர் கரம் உங்கள் கூட இருக்குமானால், ஆமே, ஆண்டவர் அடுத்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாத, நீ பயப்படாத, காரணம் கரம் பிடித்த ஆண்டவர் உனக்கு துணையா என்றென்றும் நிற்பார், என்றென்றும் நிற்பார். உலகத்திலே மனிதர்கள் பிடிக்கிறது போலல்ல அவருடைய கரமனை பிடித்திருப்பது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிற? உலகத்திலே மனிதர்கள் நம்முடைய கரத்தை பிடிப்பார்கள் சில நேரத்தில். எப்பொழுது? நமக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது, நமக்கு எல்லாம் இருக்கும்போது, நமக்கு எல்லா சாதகமாக இருக்கும்போது, நம்ம கரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அல்ல, ரெண்டு ஆள் அல்ல, மொத்த உலகமே வந்து நிற்கும். ஆனால் சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது, ஆமாம், இந்த உலகத்திலேருந்து பிடித்த கரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து விட்டுட்டு போயிடறாங்க.
ஹல்லேலூயா. ஒரு லிமிட் வரதான் இந்த உலகத்தில் உள்ள கரங்கள் எல்லாம் நம்ம பிடித்திருக்கோம், ஆனால் என்னை அழைத்த ஒருவர் என்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கொந்தளிப்பு அதிகமாக அதிகமாக அவருடைய கரம் இன்னும் என்னை இறுக பிடிக்குமே தவிர ஒரு நாள் அந்த கரம் என்னை தளர்ந்து போக விடாது, அந்த கரம் தளராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? எனவே தான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்.